கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போனோம், நம்ம சண்டே பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆயிடுச்சு. நம்ம 6 மணிக்கு கிளம்ப நினச்சோம், ஆனால் கணக்காத்த நல்ல மழை. ஸோ இன்றைக்கி நம்ம 6 மணிக்கு கிளம்ப முடியலை. இப்போ 7:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு ரைடு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பலான்னு. எங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து பாலமேடு போய், பாலமேடுலேருந்து நத்தம் அழகு கோயில் போய், அப்படி அன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பலான்னு. அங்கிட்டு பாலமேடு வியூ இப்போ தனமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கிட்டு போய் சும்மா ஒரு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பலான்னு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ டைம் நம்ம எங்கே கரெக்டாக 8:00 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பாலம் இருக்கு, இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இங்கே இன்னொன்று போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஏன் சுற்றி ஃபுல்லாக விவசாயம் இல்லையா, எங்கிட்டே கொஞ்சம் ஃபுல்லாக நிறைய வியூ பாயிண்ட் நான் அங்கிட்டு இருக்கு. பாலமேடு பக்கம் என்ன ஸ்பெஷல்னா ஜல்லிக்கட்டுதான். நம்ம ஜல்லிக்கட்டே ஃபஸ்ட்டு வந்து போகிற பாலமேட்டுலாம் வச்சுட்டு அடுத்த அழகில் வைப்பாங்க. அதான் அங்கே ஊர் செம்ம ஊர், அது வியூ வந்து செம்ம இதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு, நம்ம அடுக்காமணிக்கு போகல. ஆனால் நாங்கள் வியூ நல்லாயிருக்கும், ரெண்டு மலைக்கு நடுவில் போன மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி வாங்க, இன்றைக்கும் போது ரைட் போகலான்னு பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் போகிறப்ப சுற்றி விவசாயம்லாம் பாருங்கள், ஒரு வீடு இருக்குனா வீட்டுக்கு வெளியில் ஒரு விவசாயம் வச்சு செய்கிறாங்க. செம்மையாக இருக்கு இங்கிட்டு, ஃபுல்லாக செம்ம இதாக இருக்குது ஐசனா இங்கிட்டு. சரி வாங்க போப்போம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலானூரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒன்று பாலம் இருக்கு, ஒன்று 7 கிலோமீட்டர். இப்போ டைம் நான் பையன் 8:30 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ வராமல் இருந்திருக்கும், ஒரு 2 வாரமாக வீடியோ வராமல் இருந்திருக்கும், ஒரு சில ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் வீடியோ 2 வாரம் வராமல் இருந்துச்சு. இந்த மாதம் நம்ம டெய்லி விலாக்ஸ் போடணும் பேசி வச்சுருந்தோம், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. நம்ம வாரத்துக்கு ஒரு 3 வீடியோஸ் நம்மளும் சேனலில் போகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலமேடுனாச்சு. இப்போ பாலமேடில் நம்ம நத்தம் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நத்தம் 26 கிலோமீட்டர். ஸோ அப்படி நம்ம நத்தம் போகலாம் பிளான் பண்ணியாச்சு. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகிடுச்சு. நம்ம நத்தம் போயிட்டு நத்தம் தான் அப்படி அளவு கோயில் போகணும். பார்ப்போம் எப்படி போகணும். இது இப்போ அடுத்து வியூ ஃபுல்லாக சமயம் தரமாக வரும். கைஸ் அங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரெண்டு ஒரே மலை தான். நம்ம அந்த மலைக்கு எவ்வளோ ஒரு மலை எவ்வளோ இதாக இருக்குது, ஒரு மலை எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம அடுத்து போகிற ஃபுல்லாக சுற்றி பனிமூட்டமாக இருக்கும். இந்த பாலமேடு ரூட்டாக இருக்கான்னு நம்ம கலை சூஸ் பண்ணேன். ஒரு இப்போ நம்ம 2 மலைக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும், செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் கைஸ். ஒரு சாட்டர்டே இன்றைக்கி அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த ரூட்டை அந்த சூஸ் பண்ணி வந்தேன். நீ இது ஃபுல்லாக செம்ம வியூவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒன்று ஒருக்கா போயிட்டு ஒன்று வந்தோம் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அவங்க கேமரா தெரியும் நினைக்கிங்க. சுற்றி நேராக பார்த்தா சுற்றி பனி மூட்டோன்யா எவ்வளோ எப்படி மலை சுற்றி மலை அவங்க நேராக மழை தான் இருக்குது. இந்த மலைக்கு நல்லா சுற்றி பனி மூட்டமாக தான் இருக்குது. ஆமாம், 2 மலைக்கு நடுவில் தான் போகிறோம். செம்மையாக இருக்க போது இப்போ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேமரா தெரியும் நினைக்கிறேன். செம்ம பனி மூட்டமாக இருக்கு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சிறுமலைக்கு ஒரு 35 கிலோமீட்டர். அவ்வளோ சிறுமலைக்கு பக்கத்தில் தான் இப்போ வந்திருக்கோம். இங்கேருந்து அங்கே சிறுமலை என்ட்ரன்ஸ் வந்து இங்கேருந்து 35 கிலோமீட்டர். ஸோ அங்கே சுற்றி பாருங்களே எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு. சுற்றி 50 மலையும் பனிமூட்டமானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிட்ட ஒன்று நம்ம மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது இப்போக்கு. இந்த பக்கம் வண்டியும் இல்லை, அந்த பக்கம் போகிற வண்டியும் இல்லை, நம்ம மட்டும் போயிருக்கோம். செம்ம அட்வென்ச்சராக போய்கிட்டு கைஸ் பாருங்களே. சுற்றி செம்ம கிளைமேட் செமையாக இருக்குது இன்றைக்கி. இங்கிட்டு மழையும் பெய்யுது, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பனிமூட்டம், இங்கிட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் வியூ வந்து செமையாக இருக்குது கைஸ். நான் திரும்பி சொல்கிறேன், வியூ வந்து தரமாக இருக்குது பாருங்களே. சான்ஸே இல்லை கைஸ் நம்ம ஊர்லேயும் இப்படி ஒரு இருக்கான்னு இன்றைக்கி நான் பார்க்குறேன்.
ஆனால் சொல்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது. நம்ம கொல்லிஹில்ஸ் தான் போனோம், கொல்லிஹில்ஸில் அவ்வளோ தூரம் போனதுக்கு நம்ம ஊர்லேயே இப்படி ஒன்று இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியும், இன்றைக்கி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதான் இன்றைக்கி யோசை. நம்ம ஊர் மக்கள் ஒரு ஃப்ரெண்டு இருக்கேன், அவன் தான் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் ஒரு ரைட்டு போடா தரமாக இருக்கிறா அப்படின்னேன். அதான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன் சொல்லுவேன், நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். முன்பக்கம் யாரும் இல்லை, பின்பக்கம் என் பின்னாடி யாரும் வரல, செமையாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:50 ஆயிடுச்சு. கேமரா தண்ணி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், நல்ல மழை பெய்யுது, சூட கேமரா தண்ணி விழுந்துக்கிட்டு தொடக்கிறேன். இப்போ வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டு மலைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம், செம்ம அட்வென்ச்சராக போய்கிட்டு கைஸ். சான்ஸே இல்லை. இப்போ தான் ஒரு வண்டி வருது, அந்த இங்கே வந்து சின்ன ஹஸ்பண்டு அதான் இருக்கும். ஆமாம், என்ன மலையை தானா அங்கிட்டு திண்டுக்கல்லுக்குள்ளே திண்டுக்கல் பார்டர் வந்துடும் அங்கிட்டு. சூத்துற ரெண்டு பக்கம் இங்கிட்டு மலை, இங்கிட்டு வந்து அளவு கோயில் மலை, இங்கிட்டு அளவு கோயில் அந்த மலை, அங்கிட்டு மலைன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வந்து அடுத்து போவோம் சிறுமலை வந்துடும். இங்கேருந்து சிறுமலை வந்து ஒரு 35 கிலோமீட்டர் அங்கேருந்து. ஆனால் வியூ வந்து ஒன்றும் தரமாக இருக்கு கைஸ். ஆனால் மழை மழை பெஞ்சதுனால கேமராவில் தண்ணி விழுந்துக்கிட்டு நினைக்கிறேன், நல்லா மழை பெய்யுது, ஸோ நான் கேமராவில் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு சில இடத்துல பாருங்க. படிங்க கிளைமேட்டும் தரமாக இருக்குங்க, ஏன்னா சுற்றி பனிமுறைலாம் கிளைமேட்டும் தரமாக இருக்குது. செம உருகாய சாப்பிட சான்ஸே இல்லை, செம இதாக கிளைமேட் தரமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, ஸோ கேமரா தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு, கேமரா துடைக்க வேண்டியா இருக்குது. செம ட்ரில்லிங் அப்படி கைஸ், முன்பக்கமும் யாரும் யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை, சோலார் இருந்து தரமாக போகுது, செமையாக இருக்கு கைஸ். போவப்போ செய்வாங்க கைஸ் போவப்போ அப்படியே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கம்மா ரெண்டு மலை நடுவில் போய் முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை தாண்டா நம்ம திண்டுக்கல் டிவிஷன் ஆரம்பிச்சிடும், இருட்டு தாண்டா. ஆனால் உங்களுக்கு கிளைமேட் தரமாக கைஸ், மழை நல்லா பெய்தா கிளைமேட் தரமாக இருக்குது. அங்கே போக தெரியும்னு நினைக்கிறேன். அதை நம்ம இங்கேருந்து நம்ம தெரியலாம், நம்ம திண்டுக்கல்குள்ளே போகிறோம். திண்டுக்கல் டிவிஷன் பார்டர் இப்போ கிராஸ் ஆன பாருங்கள், திண்டுக்கல்ல கிராஸ் ஆகிட்டோம். இங்கேருந்து சிறுமலை ஒன்று ஒரு 20 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆனால் மழை வந்து தரமாக போகிறது, கேமராவை துடைக்க வேண்டியாக இருக்குது. அவ்வளோ மழை பெய்யுது, கேமராவில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கா, ஸோ துடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியாக இருக்குது. கைஸ் அங்கே ரெண்டு மழை தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஒரு மலை, லெஃப்ட் சைடில் ஒரு மழை தெரியிருப்பாங்களே, இதை காமிக்கிறேன். அதில் இங்கிட்டு இருக்க லெஃப்ட் சைடு இருக்க மலை தான் வந்து சிறுமலை. கரெக்டாக ஒன்றும் கரெக்டான வியூ வரல, வியூ வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்களே. ஆமாம், இங்கே ரைட் சைடு போனால் நத்தம் அந்த மாதிரி வந்துடும், அடுத்த லெஃப்ட் சைடில் ஒன்று சிறுமலை அந்த மாதிரி வரும். மழை ரொம்ப பெரிய கேமரா தண்ணி விழுது கைஸ், ஆனால் கேமரா துடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியா இருக்குது சார். அதான் கேமரா துடைச்சிக்கிட்டே இருக்கேன். நான் லெஃப்ட் சைடில் என்ன வியூ வந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்களே. இந்த லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்களா, லெஃப்ட் சைடு வந்து அங்கே தான் சிறுமலை. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரான என்ட்ரன்ஸு, நம்ம செக் போஸ்ட் அங்கே சிறுமலை என்ட்ரன்ஸ் 20 கிலோமீட்டர். கைஸ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் போடுறது, லெஃப்ட் சைடு வந்து திண்டுக்கல், ரைட் சைடு நம்ம நத்தம் போகிறோம். ஸோ நம்ம நத்தம் பக்கம் எடுத்துகிட்டு நம்ம நத்தம் போய் எடுத்து அழகு கோயில் போனோம். ஸோ நம்ம இங்கிட்டு வளைஞ்சாச்சு. கிளைமேட் இங்கே ஒழுங்கு தரமாக இருந்துச்சு கைஸ். அங்கிட்டு ஃபுல்லாக சிறுமலை போகலான ஒரு பிளானு, சரி நம்ம ஒன்று நாள் போய்ப்போம், சிறுமலை மன்னைக்கான போனோம், ஸோ ஒன்று நாள் போய்ப்போன்னு சார் இங்கே கிளம்பிக்கிட்டு வந்துட்டேன். கரெக்டாக நம்ம ஒரு சிறுமலை போயிட்டு வந்துருப்போம், சரி வாங்க கைஸ் அப்படியே போக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நத்தம் வந்தாச்சு, வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நத்தம் வந்தாச்சு, நத்தத்தில் அப்போ நமக்கு இப்போ கரெக்டாக அழகு கோயில் போகிறோம். அழகு கோயில் போயிட்டு அப்படியே ஒரு இன்றைக்கி நம்ம ஒரு ரவுண்டும் போய் முடிக்கிறோம். வந்தே நத்தம் போட்டால் சாப்பிடலாம் பார்த்தா, அவங்க நைட்னாலும் போட்டால் போடுவாங்க தம்பி அப்படின்ட்டாங்க. சரி வாங்க நம்ம போய் அங்கிட்ட அழகு கோயில் பக்கம் போய் சாப்பிட்டு போண்டு அப்படியே வண்டி எடுத்து பால அழகு கோயில் போய்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம கிளம்பான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவர் மேலே ஒரு ஸ்லாண்டிங் அங்கே போடு பார்த்தீங்களா, அது அங்கே தான் அது மேலே நம்ம கிளம்பணும் அன்றைக்கி போயிருந்தோம். வீடியோ போட்டுருந்தா வீடியோ பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அது மேலாம் ஏறி போனோம். இருந்தால் அங்கே தெரியிட்டு போகிறீங்களா, அந்த ஸ்லாண்டிங்லாம் கடம்பணும், ஒரு ஏறணும் போய் ஊருக்குள்ளே கடை கடம்பான ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம அன்றைக்கி வீடியோ போட்டுன்னு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம அளவு கோயில் ஒன்று 10 கிலோமீட்டர்யா.
பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க பாலம் போட்டு தான் போட்டாங்க, ரோடை ஃபுல்லாக மோசமாக்கி வச்சுட்டு போட்டு உயிரை வாங்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ சகதியாக இருக்குன்னு. வண்டியை ஓட்ட வண்டி ஃபுல்லாக நாடி போயிடுச்சு. இப்போ வண்டியோட கழுவ வர செய்யணும். செம்ம டென்ஷனாக இருக்கு கைஸ். ஆனால் போட்டு ஆட்டி எடுக்கிறாங்க. ஒன்றும் இங்கேருந்து அளவு கோயில் கொண்டோம் 7 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அளவு கோயில் வந்தாச்சு. அளவு கோயில் வந்து நம்ம சாப்பிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம வீட்டுக்கு ஒரு எத்தனை கிலோமீட்டர் பண்ணி 18 கிலோமீட்டர் தான் இப்போ டைம். நான் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செம்ம ரோடு வயசான இது. இந்த ரோட்டில் ஒரு 4 வருஷமாக இந்த ரோட்லாம் இப்போ போயிட்டு வந்திருக்கேன் காலேஜுக்கு. இந்த ரோடெலாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே ஃபுல்லாக செம்ம ஃபீல்ஸ். இந்த ஃபீல்டு காலேஜ் பஸ்லேயா இருக்கட்டும் வண்டியிலையாக இருக்கட்டும் செம்ம ஜாலியாக போயிருக்கோம். நான் என்ன படித்தேன்னு உங்களுக்கு சொல்ல, நான் இங்கிட்டேன் ஒரு இன்ஜினியரிங் படித்தோம். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்கிட்ட நம்ம அளவு கோயில் பக்கத்தில் காலேஜில் அந்த காலத்துக்காக 4 வருஷம் கிட்டேன் போய் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கோம் இங்கிட்டேன். இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பி ரோட்டம் பக்கம் செம்ம இதாக இருக்கு கைஸ். திரும்பி நம்ம காலேஜ் நான் ஒன்று நிறையா வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தான் டைம். நான் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இதை இங்கே தானா கடச்சனில் ரோடு தான். அந்த ரோடை வந்து நம்ம சேனல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இனிமேல் நம்ம சேனலில் வாரத்துக்கு 3 வீடியோ பார்ப்பீங்க மறக்காமல். இந்த 2 வாரமும் வீடியோ போட முடியல சில பல காரணங்களால். ஸோ இனிமேல் நான் வீடியோ வாரத்துக்கு 3 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி கைஸ், நான் வீடியோ இது என் பண்ணுறேன். ஏன்னா கடச்சன ரோடு நீங்கள் நிறையா வாட்ட பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலேயே. ஸோ இங்கே நான் இதை என் பண்ணுறேன் வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.